ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெண்டு ரெசிபி இதில் வந்து காமிச்சிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கஞ்சியை காய்ச்சி வச்சுட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் சாம்பார் சட்னி இதை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா நார்மல் பச்சரிசியில் தான் வந்து வச்சுருந்தேன். மிளகு, சீரகம், நல்லா முந்திரியெல்லாம் நிறையா போட்டு, இஞ்சி துருவி போட்டு, கருவேப்பிலை நல்லா நிறையா போட்டு இன்றைக்கி வந்து தாளித்து கொட்டிடலாம். பொங்கல்னாலே எப்போவுமே எனக்கு வந்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அதாவது அந்த டிஃபன் வேலை வந்து எப்போவுமே சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு அடுப்பில் அப்படியே ஒன்பாடுற சாம்பார் மாதிரி அதை வச்சுருது. இதுவும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சுன்னா நான் ஒரே வாங்கல தாளிச்சு விட்டே பொங்கல் வந்து ரெடி பண்ணிடுவேன். இந்த மாதிரி வந்து தனியாக வந்து தாளிக்க மாட்டேன். அது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து இது வந்து அரிசி பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி வைக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். சரி, இன்றைக்கி நான்வெஜ் வந்து சிக்கனில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி குடல் வாங்குறதா ஒரு ஐடியா, ஆனால் கிடைக்கல. அதனால் இன்றைக்கி வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிக்கன் வாங்கிடலாம். சிக்கனை வாங்கி வச்சாச்சு, என்ன சமைக்கிறதுனே புரியலை எனக்கு. சிக்கனை வாங்கி ஒரு ஓரமாக இருக்குது, அது பாட்டுக்கு பிரியாணி போடுறதா, கிரேவி வைக்கிறதா, குழம்பு வைக்கிறதா ஒன்றுமே புரியலை. என் ஹஸ்பண்டுக்கும் லஞ்சும் ரெடி பண்ணலை. என்ன சமையல் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிட்டே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசுந்தி செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு லிட்டர் பால் வாங்கி அதில் தான் பாசுந்தி வந்து ரெடி பண்ணேன். பாசுந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பால் மட்டும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் குங்குமப்பூவை கலந்து இந்த பால் வந்து குங்குமப்பூவில் ஊற்றி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நட்ஸு போடுறதுனால நல்லாயிருக்கும். அந்த பால் இன்னும் கொஞ்சம் நேரம் வத்தட்டும். ஒரு 12 மணி போல் தான் என்ன சமைக்கிறதுனே ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. கிரேவி மாதிரியே வச்சிடலாம். ஒன்லி தயிர் சாதம் தான் சாப்பிட்டுக்கலாம். அதாவது தயிர் ஊற்றி இந்த கிரேவி சைடிஷாக தொட்டுக்கலாம், வேணுங்கிறவளுக்கு அந்த கிரேவியை அதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதை தான் இன்றைக்கி வந்து வச்சுருந்தேன். பிரியாணியை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா அடிக்கடி பிரியாணி செய்கிற மாதிரி இருந்துச்சு. என் பையனும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, கிரேவியாக தான் கேட்டிருந்தான் சொல்லிட்டு கிரேவியை தான் வச்சுட்டேன். இது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்குற இந்த கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, 2 தக்காளி, கொஞ்சமாக தனியாத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்பப்போ இந்த பாலையும் பார்த்தீங்கன்னா நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா அது கொஞ்சம் டைம் தான் ஆகும். அது ரொம்ப நேரமாக வத்துது வத்துது வத்திக்கிட்டே இருக்குது. அது வத்துட்டு அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்லையே, அரைச்ச விழுது, அதை இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பிரியாணிக்குங்கிறதுக்காக லாலிபப் தான் வந்து வாங்கியிருந்தேன். அது அப்படியே கிரேவியாக மாற்றியாச்சு. அதனால் இந்த லாலிபப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த லாலிபப்பு பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கனை விட, அதாவது நார்மலாக சிக்கன் வாங்குறோம்ல அந்த சிக்கனை விட இந்த லாலிபப்புங்கிறது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அது வேகிற டயத்தை விட இது வேகிற டயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோடு இல்லாமல் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மசாலாவில் இந்த சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. அப்படி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கிரேவிங்கிறதுனால நான் கம்மியான தண்ணி தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி, மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கிரேவிங்கிறனால இந்த அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது மூடி போட்டு நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரைஸை வந்து வடித்தாச்சு, தயிர் மட்டும்தான், இனிமேல் மற்ற எதுவுமே வேலை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. அந்த ஆடையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆடையை உள்ளே எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்ட் வந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் சேர்த்து அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதாவது அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி கட் பண்ணது எல்லாமே பசங்க தான், பாப்பாவும் என் தங்கச்சி பொண்ணு தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. முந்திரியும் பிஸ்தாவும் தான் வீட்டில் இருந்தது, சாரி முந்திரியும் பாதாமும் தான் வீட்டில் இருந்தது. இதில் மெயினாக வந்து பிஸ்தா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட என் பையன்ட்டு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு அதையும் கட் பண்ணி கொடுத்தா. இது எல்லாமே இதில் போட்டு செஞ்சோம்னாக்கும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பிஸ்தா வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதையும் இதில் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப
இப்போ அதையும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கிண்ணம் வச்சு, குட்டி குட்டி கிண்ணம் வச்சு அதில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து ஈவனாக வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போதைக்கு இருக்கிறது 6 பேர், 6 பேருக்குமே வேணுங்கிறக்காக 6 இதில் வந்து ஊற்றிக்கிறேன். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா 5 தான் இருந்தது, ஒரு சின்ன வேறு ஒரு செராமிக் பவுலில் இன்னொன்று வந்து ஊற்றிட்டேன். இதை நல்லா கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி ஸ்டோர் பண்ணிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் இந்த டயத்தில் இந்த சம்மரில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுன் தான் சொல்லுவேன். இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் நம்ம கட் பண்ண நட்ஸு, இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடுறேன். பசங்க வந்து எப்படா சாப்பிடுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்லி வச்சிட்டேன். இங்கே வந்து சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தது. இந்த கிரேவி வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா இதையும் வத்த விட்டுக்கலாம். எங்கள் அத்தை வந்து இன்றைக்கி சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்கிறக்கா அவங்களுக்காக கொஞ்சமாக புடலங்காயும் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வந்து வச்சுருந்தேன். அதையே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு மேலே தான் கிச்சனை க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா லேட்டாகிடுச்சு எல்லாமே செய்கிறதுக்கு. இன்றைக்கி எனக்கு மூடும் இல்லை, இன்றைக்கி சமைக்கிற மூடே கிடையாது சுத்தமாக. எனக்கு எப்போவுமே காலையில் சமைக்கிறது தான் பிடிக்கும். அப்போ தான் கொஞ்சம் பிரிஸ்காகவும் இருப்பேன் நான். அதுக்கு டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா வேலையே எனக்கு ஓடாது. இந்த வேலை கிடைக்க இந்த வேலை கிடைக்குன்னு எல்லா வேலையும் இருந்துக்கிட்டே இருக்கும், நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வேலை பக்கம் இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் காலையில் தான் என்னோடய வேலை ஃபுல்லாக ஒரு 10-11 மணிக்குள்ளே எவ்வளோ வேலை வேணாலும் பார்ப்பேன். அப்படி தான் இன்றைக்கி வந்து பார்க்க முடியாமல் போனதுனால எல்லாமே வந்து கெட்டுப்போச்சு. அதுக்கப்புறம் கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா நான்வெஜ்ஜும் சமைச்சதுனால சோப் போட்டு ஃபுல்லாக எல்லாம் கழுவிட்டேன். கழுவிட்டு பாத்திரம் ஃபுல்லாக சிங்கில் அள்ளி போட்டிருக்கேன், அதை ஃபுல்லாக விளக்கிட்டுருக்கேன். மெய்டு வந்து இஷ்டப்பட்டவங்க மட்டும் வச்சுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது இஷ்டப்பட்டவங்கிறத தேவை இருந்தால் வந்து வச்சுக்கலாம். எனக்கு என்னை பொறுத்த வரையும் எப்படின்னா, நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கிற ஆள் தான். வேலைக்கெல்லாம் போகிற ஆள் கிடையாது, வெளியில் எங்கேயும் போக வேண்டிய வேலை இல்லை. இதே வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மெய்டு வச்சுக்கிறதுல எனக்கு இஷ்டமே கிடையாது, பிடிக்கவும் செய்யாது. ரெண்டாவது, ஏன்னா காசு ஒரு பக்கம் போனாலும் நம்ம வந்து மெய்டு வருவாங்கன்ட்டு அந்த பாத்திரத்தை போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். வராததையும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும்னா சிங்கே வந்து பாத்திரம் நிறைஞ்சு போய் கிடக்கும், சிங்கே நாரி போயிடும். அதனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வரேன் வரல அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. இந்த டயத்துக்கு வருவேங்கிறதும் தெரியாது. அவங்க எடுக்கிறது தான் லீவு. இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் ஏற்கனவே வச்சுருந்த மெய்டு வந்து இருந்தாங்க. அதனால் எனக்கு சுத்தமாக மெய்டே பிடிக்கிறோம். நம்மனா இப்போ அந்த டயத்தில் சமையல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து இருக்கிற ஃப்ரீ டயத்தில் பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டா வீடு வந்து நீட்டாயிரும் அப்படின்னு வந்து நான் நினப்பேன். அவங்க வர டைம் ஒன்றா இருக்கும், நம்ம வேலை முடிச்சுட்டு அது வரையும் போட்டு வச்சுருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறதையும் நம்ம வந்து கழுவி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு எதுக்கு ஆளை வச்சுக்கிட்டு, அதோடு இல்லாமல் அதை எடுத்து வைக்கிறது நம்ம தான். கழுவிறதோடு சரி, அதுவும் நல்லாவும் கழுவ மாட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்தவங்க. சோப்புலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், அதை திருப்பி நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணணும். திருப்பி கழுவுனா தான் அதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க விளக்குறது சுத்தப்படாது. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன், மெய்டை வந்து நிப்பாட்டிட்டேன். மெய்டு தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் பிஸியான வேலை வந்து பார்க்கலை. நார்மலாக எல்லா பெண்களும் செய்யக்கூடிய வீட்டு வேலைகள் மட்டும்தான் பார்க்குறோம். மெயினாக சமையல் வேலை, அதை பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பைய பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து பாப்பா வீட்டில் இருக்கிறனால அவளை வந்து நான் வந்து சில வேலைகள்லாம் அவள்கிட்ட வந்து கொடுத்துட்றது. விளையாடுறதுக்கு ஒரு டைம் வந்து ஒதுக்கி கொடுத்துருந்தேன்னா வேலைக்குன்னு சில டயத்தை வந்து ஒதுக்கி கொடுத்துருவேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு 9 மணிக்குள்ளே வீடு கூட்டியிருந்தோன்னு சில கண்டிஷன் வந்து போட்டிருப்பேன். எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாக முன்னப்பின் ஆனாலும் நீ மற்ற வேலை எப்போ வேணாலும் செஞ்சுக்க, சாப்பிட்றதும் கூட்டுறதும் அந்த டயத்துக்கு வந்து பண்ணிடணும் அப்படின்றது சொல்லிடுவேன். அவளும் அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அதோடு மட்டும் இல்லாமல் பாத்திரம் வளர்க்குறது முடிஞ்ச வரைக்கும் நிறைய இருக்கும்போது நான் வந்து விளக்கிடுவேன். மேக்ஸிமம் நான் விளக்கிடுவேன். எனக்காவது எனக்கு டயர்டாக இருக்குது, இல்லை வெளியில் எங்கேயாவது நான் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பாப்பாட சொல்லி சித்தாத மட்டும் விளக்கிருப்பா அப்படின்னா அவள் வந்து நீட்டாக விளக்கிடுவாள். அடுப்பையும் துடைக்க சொன்னால் கூட துடைச்சிருவா, நல்லா அழகாகவே துடைச்சிருவா அடுப்பெல்லாம். ஏன்னா பெரும்பாலும் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் நம்ம நிறைய வீட்டு வேலைகளை வந்து சொல்லி கொடுக்கணும். அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்னை பொறுத்தவரையும் அப்படி தான். முன்னாடியெலாம் நம்மளாம் பார்த்திங்கன்னா ஒரு 10th படிக்கும் போது 10-12th படிக்கும் போதே பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவோம், சமைக்கவே ஆரம்பிச்சிரும் கிட்டத்தட்ட. இப்போல்லாம் வீட்டுக்கு ஒவ்வொரு பசங்க தான் வச்சுருக்காங்க, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனாலேயே அதிக ஓவர் செல்லம் கொடுத்து பசங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காம தான் நிறைய பேர் வளர்க்குறாங்க.
வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு பையனோ எந்த பிள்ளையிலாக இருந்தாலும் நம்ம நல்லதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பிள்ளையாக இருக்குங்கிறதுக்காக அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்குறதும் ரொம்ப தப்பு தான். செல்லம் கொடுக்குற இடத்துல கொடுக்கணும், கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சாகணும், வேலை சொல்கிற இடத்துல வேலை சொல்லித்தான் ஆகணும். எல்லாத்தையுமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து விடவே முடியாது. இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பை பை.